கொரோனா போன்ற எதிர்காலத்தில் சுகாதார பிரச்சினைகள் ஏற்பட்டால் அதனை முறியடிக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான இரண்டாவது உலகளாவிய உச்சிமாநாடு காணொலி காட்சி மூலம் நேற்று நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த உச்சிமாநாட்டில் பங்கேற்று உரையாற்றினார். தொற்று நோயை தடுப்பது மற்றும் ஆயத்தப் பணிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்ற தலைப்பில் பேசிய அவர், இந்தியா கொரோனாவை தடுக்க அதிகபட்ச மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை முன்னெடுத்து சென்று பணிகளை மேற்கொண்டதாக குறிப்பிட்டார். இதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டது என்றும் கூறிய பிரதமர், நாட்டில் வயது முதிர்ந்த 90% பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுவிட்டதாகவும் 5 கோடி குழந்தைகளும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுவிட்டதாகவும் கூறினார். இதேபோல் நோயை கண்டறியும் பரிசோதனை முறையை மிக எளிதான நடைமுறை மூலம் கண்டறிந்து நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அதுமட்டுமல்லாமல் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் இந்தியாவில் கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததாக குறிப்பிட்டார். இனிவரும் காலங்களில் இதுபோன்றதொரு தொற்று நோய் ஏற்பட்டால் அதை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு முறியடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். Future health emergencies, we must build a resilient global supply chain and enable equitable access to vaccines and medicines. Our vaccination program is the largest in the world. We have fully vaccinated almost 90% of the elderly population and More than 50 million children. இந்த மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர், உலக சுகாதார அமைப்பின் தலைவர் மற்றும் சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனா்.